ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வாராக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் எப்போதும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் சந்தோஷத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தில் வருவது மிக முக்கியம். சற்று நேரம் தலைகளை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனையமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவத்தின் தேவனையமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உன்னத ராஜனையமை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரையமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவையமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனையமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாதி கத்தாவையமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கோட்டையமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அரணையமை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்ல தெய்வம் ஆண்டவரே. நீ உன்னத உயர்ந்தவ மகிமையில் சிறந்த தேவன் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜா ஆண்டவரே. நீ தேவாதி தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஜீவாதிபதியே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறனா? யோவான் 4:23 விதமாய் சொல்கிறது, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்வர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று சொல்லி ரோமர் 12:1 விதமாய் சொல்கிறது, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி. இந்த நாளிலும் கூட ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஒரு விசை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற வழி என் வாழ்க்கையில உண்டா? என்னை ஒரு விசை கழுவுங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் வர முடியாது என்று சொல்லி வேதனை சொல்கிறது. தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற நாம் எப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது, தேவன் விரும்புகிறார். இந்த வேளையிலும் இந்த வேளையில கோயர் இந்த பல்லவியை பாடுகிற வேளையில நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்பை தேவன் ஏற்றுக்கொண்டு அவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்யும்படியாக கடந்து வந்தபடியாக கரங்களை உயர்த்தி
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா எங்களை பரிசுத்தப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை கழுவினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா எங்களை மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீரே மகிமைப்படுவீராக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட இந்த ஆராதனைக்காய் சகோதரர் ஹியூபர்ட் அவர்கள் ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள் இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சபையாக கூடி வர முடியாவிட்டாலும் ஆங்காங்கே இருந்து தேவ ஆவியின் ஒருமனப்பாட்டாலையும் ஆராதிக்க தந்திருக்கிற கர்த்தாவே நல்ல தகு கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்துகிறே உமக்கு ஸ்தோத்திரம் ஆராதனையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி எந்தெந்த இடங்களிலெல்லாம் நம்முடைய ஜனங்கள் அமர்ந்திருக்கிறார்களோ கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஆசீர்வதித்து அசைவாடி ஒரு பெரிய விடுதலை தேவன் தந்து ஆசீர்வதிக்க போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடுமே ஆராதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலத்திலாம் இந்த நாளிலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த காலை வேளையில ஒரு சந்தோஷத்தோடு கூட ஒரு விசுவாசத்தோடு கூட நன்றி அறிதல் உள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் நாம் வந்து தேவனை ஆராதிக்கிறோம் எபிரேயர் 13:15 விதமாய் சொல்கிறது அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லி அது மாத்திரமல்ல சங்கீதம் 13:6 விதமாய் சொல்கிறது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி இந்த வேளையிலும் கூட நாம் எல்லாரும் இணைந்து நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே என்று சொல்லி இதை நாளத்திலிருந்து அவருக்கு நன்றியறிகளை ஏறெடுப்போம் நல்லவராகவே இருக்கிறார் நம் வாழ்க்கையில நன்மைகள் பல செய்கிற தேவனாய் இருக்கிறார் கரங்களை உயர்த்தி சற்று நேரம் தேவனை மகிமைப்படுத்துவோமா ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே
நன்றி ஆண்டவரே. துன்பங்கள் என் வாழ்வில் கடந்து வந்த போது கூட என் நேசர் ஆண்டவரே கண்மலையாக என்னோடு கூட இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் நடத்துகிற நேசராய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்போதுமே நான் இந்த ஆராதனை வேளையில் வரும்போது தேவ சமூகத்தில் ஜெபித்து ஒரு வாக்குத்த வசனத்தை பெற்று வருவது என்னுடைய வழக்கம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த போது கத்த தந்த ஒரு வாக்குத்த வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 28:15-16. நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம், வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவில் வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரமான மூளைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு போதும் பதற மாட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் கலங்கி போவதே இல்லை. இந்த வேளையிலும் கூட இதை அறிக்கை செய்யக்கூடிய பாடல், கர்த்தரின் கை குறுகவில்லை என்று சொல்லி இந்த வேளையில நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம்.
இத்தனை வாக்குத்தத்தம் நம்மை சூழ்ந்து நிற்க விசுவாசத்தெல்லாம் நாம் உரிமை கொள்ள வேண்டும். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில எத்தனையோ சூழ்நிலைகள் நிமித்தம் கலங்கினவர்களாய் நீங்கள் இந்த இடத்துல வந்திருந்தாலும் தேவன் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்துல விசுவாசத்தை வைப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய விசுவாசத்தினால் நிரப்புவாராக. கரங்களை உயர்த்தி தேவனை மேம்படுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் விசுவாச குறைவில் என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் பதறாதபடி, ஆண்டவரே நாங்கள் கலங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாத்திரையாகமோ 33:14 விதமாக சொல்கிறது, என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது மாத்திரமல்ல, உபாகமோ 31:7 விதமா சொல்கிறது, மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் இதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில மனநிலையில இந்த ஆராதனை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆவியானவருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு முன்பாய் போகிறார், அவர் உங்களுக்கு முன்பாய் போகிறவர் மாத்திரமல்ல, அவர் உங்களோடு இருப்பார். நான் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த கொரோனா நிமித்தம் கலங்கி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, என் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த விசுவாசத்தை உண்டையவர்களாக என் சமூகம் உன் முன் செல்லும் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம்.
ஹல்லேலூயா அவர் நமக்கு முன்பாய் போகிறார் அவர் நம்மோடு இருப்பார் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை நம்மை கைவிடுவதில்லை நாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் எந்த சூழ்நிலையில பயந்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் நம்மோடு கூட வருகிறார் கரங்களை உயர்த்தி தேவனை மேம்படுத்துவோமா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் கலங்கி இருக்கிற வேளையில தேவன் ஆண்டவரே எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்க நீங்க கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லிறீங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த தேவனை நாம் ஆராதிக்கும்படியா எழுந்திருப்போமா தேவ சமூகத்துல ஆற எழுந்திருந்து இந்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என்று சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த நாளிலும் கூட உண்மை இல்லாமல் எனக்கு யாரும் உண்டு என்று சொல்லி இந்த பாடலை நாம் தேவனை ஆராய்ந்தவர்களாய் பாடுவோம்
உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எனக்கு போதும், ஆண்டவரே நீர் எனக்கு போதும், ஆண்டவரே என் தேவையெல்லாம் நீர் தான், ஆண்டவரே நீர் என் கண்மலை, ஆண்டவரே நீர் என் கோட்டை, ஆண்டவரே நான் நம்பியிருக்கிறவர், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறவர், ஆண்டவரே உம்மை நான் போற்றுகிற, ஆண்டவரே உம்மை நான் வாழ்த்துகிற, ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், ஆண்டவரே உன்னத தேவனையும் ஆராதிக்கிறோம், ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவர், உன்னத உயர்ந்தவர், மகிமை சிறந்த தேவன், ஆண்டவரே நீ கர்த்தர், ஆண்டவரே நீ மாறாதவர், ஆண்டவரே எங்கள் இதய கண்மலை நீர், ஆண்டவரே ஆண்டவரே உரிய பங்கு நீர்தாயா, உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே அருமையான சகோதரனே சகோதரியே என் சகோ குடும்பத்தாரே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி தேவ ஆவியானவர் நம்மத்தில் இடைப்படுகிறார். உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் எதுவென்று எனக்கு தெரியாது, என் நேசர் இடைப்படுகிற ஒரு நேரம் தேவனை நோக்கி உண்மையை பார்க்கிற வேளையில தேவன் நம்முடைய கட்டுகளை கட்டொழுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார், நம்முடைய கண்ணீரை துடைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார், நம்மளை விடுதலை ஆக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை விளக்க நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம்.
தேவன் எங்கள் ஆராதனையில் இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளையில நாங்கள் பார்த்தது போல விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி நாங்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில அநேக வேளையில எங்களுடைய விசுவாசங்கள் ஆண்டவரே பதறக்கூடிய சூழ்நிலையில் காணப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே கிருபையாக மன்னித்து இன்னும் விசுவாசத்தில் வளர தேவன் கிருபை செய்வீராக. உமையே நோக்கி பார்க்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே உமக்குள் கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த காலை வேளையில கண்ணீரோடு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அவள் கண்ணீரை தேவன் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். கட்டுகளிலிருந்து கட்டழுக்கும்படியாய் செபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார தேவைகளை சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். விடுதலை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறதே ஆண்டவரே. உமது வசனத்தை விசுவாசமாய் கொண்டவர்களாய் சமூகத்தில் வருகிறோம். எங்களை நோக்கி பார்த்தபடியா உமக்கு ஸ்தோத்திரம். சமூகத்தில் தாழ்த்துகிறோம். மீதியான நேரத்தை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவே இந்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஆன்லைன் மூலமாக இதனை கண்டு கொண்டுள்ள அனைத்து சபை விசுவாசிகளையும் சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அனைவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசித்து தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆன்லைனில் ஆராதனையாக இருக்கட்டும், ஜபக்கூடுகைகளாக இருக்கட்டும், நாம் ஆலயத்தில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வுடன் பக்தியுடன் தெய்வ சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம் என்றால் அது மிகவும் ஆசீர்வாதமாக அது இருக்கும். நான் கடந்த முறை சொன்னது போல் வேதாகமமும் ஒரு புத்தகமும், ஒரு அதாவது டைரி மற்றும் ஒரு பென்சிலோடு இருந்தால் சொல்லப்படும் வேத வசனங்களை சில குறிப்புகளை எழுதுவதற்கு அது வசதியாக அது இருக்கும். சபை விசுவாசிகள் சிலர் இந்த சுயநத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் தேவன் பரிபூர்ண சுகத்தை சிலர் கொடுத்தார்கள். வீடு வர தேவன் கிருபை செய்தார். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மற்றும் அநேக பிள்ளைகளுக்கு நார்மலாகி அவர்கள் வீட்டில் தனித்திருக்கிறார்கள். கூடிய உறவில் அவர்களும் நார்மலாக கடந்து வர தேவன் கிருபை செய்வார். மட்டும் இல்லாமல் மற்றும் சில பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நம் பாரத்தோடு நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஏற்ற நாளிலே தேவன் ஒரு பரிபூர்ண சுகத்தை விடுதலை அவளுக்கு கொடுப்பார் என்று விசுவாசிப்போம். தொடர்ந்து அவளுக்காக நாம் சபையாக ஜெபிப்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். நான் மீண்டும் நினைப்பூட்ட வருகிறேன், தயவு செய்து கவனமாக இருங்கள். பல இடத்திற்கு சென்று வருவதை தவறுங்கள். அரசு விதித்துள்ள அந்த பாதுகாப்பான முறையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் அது நலமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளவர்களுக்கு அது அதிக தாக்கத்தை கொண்டு பண்ணாவிட்டாலும் அவர்கள் மற்ற இடத்திற்கு கடந்து செல்லும் பொழுது அந்த சக்தி குறைந்து உள்ளவர்களுக்கு அதில் பாதிக்கப்பட்ட இந்த சில கேடுகளை உருவாக்குவதற்பதினாலே அதில் நாம் கவனமாக நாம் இருந்து கொள்வோம் என்றால் நமக்கும் மற்றவர்களுக்கும் அது ஒரு பாதுகாப்பாக அது இருக்கும். தற்போது சபையில் சாட்டர்டே ஃபாஸ்டிங் ஜூமில் நடந்து கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறீர்கள். அநேக கடந்து கொள்கிறீர்கள். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரம் முதல் நேற்று நாம் அந்த இரவு ஜப கூட்டம் அவ்வாறு கோ டு மீட்டிங் மூலமாக நடைபெற்று அறிந்திருக்கிறீர்கள். இன்னும் அதை தெரியாதவர்கள் அடுத்த இரவு ஜபத்திலே கலந்து கொள்கிறார் நலமாக இருக்கும். அதுக்கு முன்பாக தீன் ஒரு விடுதலை கொடுக்க நாம் பாரத்தோடு நாம் ஜபிப்போம். சாட்டர்டே உபவாச ஜப கூட்டம் நாளை காலை ஜூமில் நடைபெறும். 10:30 முதல் 11:50 வரை முடிந்தவர்கள் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இக்காலகட்டங்களில் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்த தேவனுடைய சமூகம் ஒன்றுதான் நமக்கு உண்டு. தேவனுடைய சமூகம் என்று சொல்லும் பொழுது வேதாகமத்தை தியானித்து ஜபத்தில் அவரோடு தரித்திருக்கும் பொழுது உள்ளாத மனதில் நாம் பலன் கொடுக்கிறவர்களாக இருப்போம். அதில் இந்த நாட்களில் நசல் எழுதிப்போம் என்றால் அது மிகவும் சிறப்பாக அது இருக்கும். ஆலயம் திறக்கப்படுவதை குறித்து எந்த தோர் அறிவிப்பும் நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை. வந்ததும் ப்ரேயர் குரூப்பில் அதை பற்றி உங்களுக்கு அறிவிக்கப்படும். சோசியல் டிஸ்டன்ஸ் சமுதாய இடைவெளி கடைபிடிக்க வேண்டியதற்கும் ஒருவேளை ஆலயம் திறக்கப்பட்டாலும் அது நிமித்தமாக
மூன்று ஆராதனை நடத்த வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்படலாம். நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த 4 மணி நேரத்தில் 6:30 முதல் 10:30 வரையிலே இந்த நேரத்தில் நாம் அந்த 3 கூட்டங்களை நடத்த வேண்டியதிருக்கும். அதை குறித்து வரும் காலங்களிலே சென்ட் மார்ட்டின் சர்ச் என்று ஆரம்பிக்கலாம் என்று சொல்கிறாரோ அதன் பின்பாக உங்களுக்கு ப்ரேயர் குரூப் மூலமாக அறிவிக்கப்படும். டிரான்ஸ்போர்ட் மேம்பட்டு வசதிகள் மற்றும் அதுக்கு ஏற்றவராக ஒழுங்கு செய்து உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதற்கு முன்பாக நான் பாரத்தோடு தாப்பினே கூடிய உறவில் எல்லாம் நார்மலாக தக்கதாக ஒடிவாசல் திறமை என்று நம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவும் ஒருடம் கண்களை மூடி இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண ஆண்டையும் உள்ள கடந்து செல்லும் பிள்ளைகளுக்காக ஒருடம் ஜெபித்து நாம் தேவ செய்திக்காக நாம் ஜெபிப்போம். மைமின் தாப்பனே, இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் இந்த நாளுக்காக நன்றியப்பா. எங்கள் ஆலயத்தில் ஒருமித்து கூடி விடுதலையோடு ஆராதிக்க வேண்டிய காலகட்டத்தில் இவ்வாறு நாங்கள் இந்த ஆன்லைனிலே நாங்கள் அவர்களுடைய வீடிலிருந்து நாங்கள் ஆராதிக்கத்தக்கான ஒரு பாக்கியத்தை இந்த கொடுமையான காலகட்டங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க கிருபைக்காக நன்றியப்பா. இதற்கு பின்பாக உழைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவளை ஆசிர்வதிங்க, அவளுடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க தாப்பனை. இந்த நாளிலும் தாப்பனை தங்களுடைய ஜீவிதத்தில் பிறந்த நாளிலே பிரவேசிக்கும் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டை நன்மையால் முடிசூட்டும் தேவன் வரப்ப ஆண்டுகளை பிள்ளைகளுக்கு நன்மையால் முடிசூட்டுகிறாங்க. அவருடைய கடந்த காலத்தை திரும்பி பார்த்து கத்தை நடத்தி வந்த பாதையில் நீ சகலத்திலும் அவளுக்கு போதுமாக இருந்துரே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எம்மட்டும் நடத்தி வந்த அந்த கிருபை நினைத்து கத்த நல்லவர் 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 என்று சொல்கிறோம் ஐயா. எம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இன்னும் வரப்போ ஆண்டுகளிலும் இவருடைய இருத்தின் வாஞ்சிகளை நிறைவேற்றி இன்னும் அவளை கனப்படுத்த வேண்டும் ஆட்சிக்கிறோம். வேலை பாகஸ்தங்களை தலை உயர்த்துங்கப்பா. ஒருவேளை கஷ்டமான காரியம் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை என் ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்ற வார்த்தையின்படி தாப்பனே அவளை தலை உயர்த்த வேண்டும் ஆட்சிக்கிறோம். அவளை ஆசிர்வதிக்க வேண்டும் ஆட்சிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு சகலத்தில் ஒரு ஆசைப்பட்ட ஆண்டு இருக்கத்தக்கதாக வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம் தாப்பனே. இப்பொழுது ராஜா அப்பா திருமண ஆண்டில் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் குடும்பங்களுக்காக வருகிறோம். அநாதை தீர்மானத்தில் பிள்ளைகளை கனவனு மனைவாக இணைத்திரையா, அதுக்காக நன்றி சேத்திரம். உடைய சமூகத்தில் அவளை கட்டி எழுப்பி நல்ல கிறிஸ்துவ சந்ததியை தோற்றுவிக்க செய்த கிருபைக்காக நன்றி சேத்திரப்பா. தாப்பனே, நன்மையும் கிருபையும் இந்த புதிய ஆண்டில் தொடரத்தக்கதாகும். அவருடைய இதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேறும் ஆண்டாக இருக்கத்தக்கதாக, அவருடைய கற்பத்தின் கனிகள் ஆசைக்கப்படும் ஆண்டாக இருக்கத்தக்கதாக வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். இப்படுத்த அருமையான புத்திர பாக்கியங்களுக்காக நன்றி சேர்த்துறோம். பிள்ளைகளை குடும்பமாக வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். அப்படி கிருபைக்கு மூடிக்கொள்ளுங்க. சகல துதி கனமாய்மை அனைத்தும் மக்கை செலுத்துகிறோம். எல்லா வழக்கத்தில் இயேசுக்கு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே, ஆமென். இப்பொழுதும் செய்திக்காக ஒருடம் நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்ல வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வரத்தக்கதாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வீடுகளில் இருந்த போதும் சபையாக ஒரு குடும்பமாக நாங்கள் கூடி உம்மை ஆராதிக்க முடியாத வேளையிலும் கர்த்தர் இந்த ஆன்லைன் வசதிகளை செய்து கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, நீர் பெரியவர், நீர் நல்லவர். நீர் அனுமதிக்காது எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு நடைபெறப் போவதில்லை தகப்பனே. அதனாலே கர்த்தாவே, இந்த ஆன்லைன் சர்வீஸையும் கர்த்தர் ஆசீர்வத்தை தர ஜபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வசனங்களை பேசும் அடியாரை முடி திருக்கரத்திலே சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய தகுதியற்ற நிலையை நீங்கள் அறிந்திருக்கீங்க. குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், பாவங்கள், பரிசுத்த குலைச்சல்கள் சகலத்தையும் கர்த்தர் தாமே ஒரு விசை கழுவி சுத்திகரித்து மன்னித்து எங்களை பரிசுத்த ஸ்தலத்திலே உம்முடைய வார்த்தைகளை பேச தகுதிப்படுத்தி நிலைநிறுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் தாமே வசனங்களை ஆசீர்வத்து தர ஜெபிக்கிறோம். அநேகருக்கு பிரயோஜனப்படுத்த ஜெபிக்கிறோம் தகப்பனே. பேசுகிற அடியார் அல்ல, ஆவியானவர் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணரத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு இந்த செய்திக்கு விரோதமாய் கிரியை செய்ய எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளை, தூக்கத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து நிர்மூலமாக்குகிறோம் தகப்பனே. கிருபையாக இறங்கி ஆசீர்வதிக்க தாழ்த்துகிறோம், பொறுப்பிடுங்க.
அநேகருக்கு நீர் இந்த வசனங்களை ஆண்டவரே இருபுறம் கருக்குள்ள இந்த பட்டயத்தை கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிரியை செய்யத்தக்கதாக இடைபட போகிற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. புதிகன மகிமே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் தாமே இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. கடந்த இரண்டு வாரங்களிலே அருமையான செய்தியை அருமையான உதவி பாலசாமி அவர்களும் தம்பி துரையும் பகிர்ந்து கொண்டார்கள். அப்படி உற்சாகப்படுத்தத்தக்கதாக. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்க காரியங்கள் சபை அடுத்து என்ன செய்ய வேண்டும், இந்த காலத்துக்கு அப்புறம் தாண்டி அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த காரியம் இப்படியே இருந்து விடாது. கூடிய விரைவிலே தேவன் இந்த சிறையிறப்பை மாற்றி போடுவார். ஒன்றாக கூடி தேவ சமூகத்தில் நாம் ஆராதிக்க இருக்கிறோம், விடுதலையோடு துதிக்க இருக்கிறோம், ஸ்தோத்திரிக்க இருக்கிறோம். இந்த விடுதலையேறப்பெற்ற ஐக்கியத்தில் கர்த்தருடைய பந்தையில் ஒன்றாக கூடி பங்கு உள்ள இருக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை கூடிய விரைவிலே கைவிடி வரச் செய்வார். அதே நேரத்தில் சபை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். சில ஆதார வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 24:49 பின்பகுதியும், அப்போஸ்தலர் 1:8 முன்பகுதியும், அப்போஸ்தலர் 2:4 முன்பகுதியும் நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 24:49. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அப்போஸ்தலர் 2:4 முன்பகுதி. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு. நாம் வாசிக்க கேட்ட இந்த 3 வேத வசனங்களை நாம் கூர்ந்து நாம் தியானிப்போம் என்றால், முதல் வசனத்தை நம்முடைய இரட்சக கல்வாரி சிலுவைக்கு சென்று மரிக்கும் முன்பும், 2 வசனத்தை அவர் மரித்து உயிர்த்து பரமேறி செல்வதற்குன்பாக கூறியதையும், 3 வசனத்தில் அவர் வாக்குரைத்தபடி பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பொழுந்தருளப்பட்டதையும் குறித்து நாம் காண்கின்றோம். இந்த செய்தியை ஆதாரமாக, இந்த வசனங்களை ஆதாரமாக வைத்து நான் 2005 ஜூலை மாதம் சபையில் எடுத்த செய்தியை சில பழைய விசுவாசிகள் நீங்கள் குறித்து வைத்திருப்பீர்கள். இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு வசனம் சபைக்கு தேவை என்பதற்காகவும், அடுத்த ஜென்ரேஷன் ஊழியக்காரர்கள் இந்த சபையை இன்னும் முன்பாக எடுத்து செல்வதற்கு, அடுத்த தலைமுறை தம்பிகள் ஊழியத்தில் இன்னும் வல்லமையாக ஈடுபட்டு அதை முன்பாக எடுத்து செல்வதற்கு அவளை ஊக்குவிக்கத்தக்கதாக இதை எடுக்க அவில நான் உந்தப்பட்டேன். இந்த காலகட்டத்தில் சபை என்று சொல்லும் பொழுது நம்முடைய சபை மட்டுமல்ல, உலகளாவிய விரிந்து கிடக்கும் தேவனுடைய சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ற நிலைமையை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் தேவனுடைய சபை முழு தேசத்தையோ அது ஒரு சமுதாயத்தையோ மற்றும் அதை கேட்கும் ஆத்மாக்களில் பெரிய தாக்கத்தை உண்டு செய்யும் வண்ணமாக இருந்தது. ஆனால் இன்றோ அந்த நிலைமையை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவ ஆவியானுடைய பலனை இழந்தவர்களாக சபைகள் காணப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். இது ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைதான். ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜீவிதத்தில் கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத அளவிற்கு இன்று அநேக சபைகள் காணப்படுவதை நாம் காண்கின்றோம். அன்று வல்லமிக்க தேவ செய்திகளை ஊழியர்கள் போதகர் புல்பீட்டிலிருந்து பேசும் பொழுது அது புறப்பட்டு சென்று அதை கேட்ட கடின உள்ளங்களை உடைப்பதாக இருந்தது, ஆற்றுவதாக இருந்தது, தேற்றுவதாக இருந்தது, அவர்களை கிறிஸ்துவுக்குள்
நிலைநிறுத்துவதாக இருந்தது. ஏனென்றால் அந்த புறப்பட்டு வந்த செய்திகள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வர இருக்கும் நியாய தீர்ப்பை குறித்தும் எச்சரித்து உணர்த்துவிப்பதாக அது இருந்தது. ஆனால் இன்றோ ஒரு பக்கம் சபையிலே காணப்படும் காரியங்கள், பதவிகள், நானா நீயா அல்லது அடுத்த ஜென்ரேஷனை ஊக்குவிக்க தவறிவிட்ட காரியங்கள், இதனால் இழக்கரித்து போன காலத்தில் காணப்படுகிறோம். அடுத்ததாக சடங்காச்சாரங்களும் மனித கோட்பாடுகளும் சபைக்குள்ளாக நிறைந்து தேவனுடைய உண்மையான சத்தியத்தை அதை மறைக்கத்தக்கதாக மாறி பலவீனப்பட்டதில் நிலையிலே நாம் காண்கிறோம். அடுத்ததாக சுக போக ஆசிர்வாத செய்திகளில நாட்டம். இந்த காரியங்கள் நிமித்தமாக சபை ஆதியிலே கொண்டிருந்த வல்லமையை இழந்திருப்பதை நாம் கண்டு வேதனைப்படாமல் இருக்க முடியாது. அது நம்முடைய சபையாக இருக்கட்டும், எந்த ஒரு சபையாக இருக்கட்டும், பொதுவாக சொல்கிறேன், குறைகள் நம் அனைவர் மீது உண்டு, நம்ம இருக்க முடியாது. காரணம், அன்று தேவன் வாக்கு கொடுத்ததை இன்றைய கால சபைகள் மறந்து போய்விட்டது நிமித்தமாகவே. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஆதி சபை வல்லமையோட அரும் பெரும் காரியங்கள் செய்ததல்லவா? அவருடைய செய்தியிலே வல்லமை இருந்தது, அவருடைய செயல்களிலே வல்லமை இருந்ததை நாம் காண்கின்றோம். அப்போஸ்தல மூன்றாம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் ஜெபிக்க ஆலயத்துக்கு கடந்து சென்று கொண்டிருந்த பொழுது வழியிலே ஒரு பிறவி சப்பானி இவிடம் ஏதாவது கிடைக்குமா, பிச்சை கிடைக்குமா என்று நோக்கி பார்த்து கேட்ட பொழுது பேதுரு அவர் கூறியதை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தல 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி என்று சொல்லி அவனை தூக்கி விட்ட உடனே வேதத்தில் பார்க்கிறோம், அவன் குதித்து எழுந்து நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு சென்றான் என்று காண்கிறோம். அன்று சீடர்களிடம் பணம் இல்லாதிருந்தது, ஆனால் தேவ ஆவியானுடைய வல்லமை காணப்பட்டது. இன்று காணப்படும் சபைகளில் பணமும் ஆஸ்தியும் வசதிகளும் உள்ளன, ஆனால் தேவனுடைய வல்லமை குறைபட்டதாக காணப்படுகிறது. அன்று சீடரிடம் எந்த வல்லமினாலே இதை நீங்கள் செய்கிறீர்கள் என்று யூதர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன கூறினார்கள் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தல 4:10 பின்பகுதி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. அவர்கள் சொன்ன காரியம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே, அதை அண்டர்லைன் செய்து கொள்ள வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் ஆக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், அவர்கள் உயர்த்தியதெல்லாம் கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து, இயேசுவின் நாமத்தை ஒன்றே அவர்கள் உயர்த்தினார்கள். அவருடைய உயிர்த்தலில் இந்த வல்லமையை கண்டு ருசித்திருந்த அந்த அப்போஸ்தலர்கள் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தலை குறிப்பிடும் பொழுதெல்லாம் தேவ கிருபையை அவர்களை அபரிதமாக நிறைத்தது, அதன் மூலமாக தேவ வல்லமை வெளிப்பட்டதை நாம் அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் முற்றுமாக நாம் காண்கின்றோம். அப்போஸ்தலர் 4:33 வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அதன் நிமித்தமே அவர்கள் எந்தெந்த இடத்திலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து பிரசங்கித்தார்களோ அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதை நாம் அந்த அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் காண்கின்றோம். அப்போஸ்தலர் 2:37 பின்பகுதியில் பார்க்கும் பொழுது உடனே அவர்கள் என்ன கேட்கிறார்கள், சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் உடனே கிறிஸ்துவை உயர்த்தின பொழுது அங்கு 3000 பேர் கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்பட்டார்கள் என்று நாம் காண்கின்றோம். அன்று பவுலின் ஊழியத்திலும் செய்திலும் வல்லமை இருந்தது. எதினால? அவரை கூறியுள்ள வசனத்தை
எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. ஆனால் இன்றோ நாம் அநேக கேட்கும் சோசியல் மீடியாக்களில் வரும் செய்திகளாக இருக்கட்டும், பீடங்களது வழி செய்தியாக இருக்கட்டும், கிறிஸ்து இல்லாத செய்தியை கேட்டு மனம் வருந்தாத நாம் இருக்க முடியாது. அல்லது கிறிஸ்தவ செய்தியாக இருந்தாலும் அதில் ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் வெளிப்படுவதை கண்டு நாம் வேதனைப்படாமல் இருக்க முடியாது. காரணம், தேவனுக்கென்று இவர்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்கு பதிலாக தங்களுக்கென்று ராஜ்யத்தை கட்ட ஆரம்பித்த நிமித்தமாக தேவனுடைய வல்லமை இழந்தவர்களாக சபை காணப்படுவதை அறிந்திருக்கிறோம். பீடத்திலிருந்து வர செய்திகள் யாரையும் பிரியப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது. சத்தியத்தை சத்தியத்தின்படி பொதுக்கவளாக ஊழியர்களும் போதர்களும் காணப்பட வேண்டும். சிலர் வசனம் 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 என்பார்கள், சிலர் அபிஷேகம் 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 என்பார்கள், சிலர் அந்நிய பாஷை அந்நிய பாஷை அந்நிய பாஷை என்பார்கள், சில அற்புதங்கள் அடையாளங்கள் என்று சொல்வார்கள். இவைகள் அனைத்தையும் அடங்கியதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்து போய்விடக்கூடாது. மார்க்கு 16:16-18 என்ன கிறிஸ்து சொல்கிறார், அதில் அற்புத அடையாளங்களை செய்யும் ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று அங்கே சொல்லப்படவில்லை, மாறாக விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம் என்று பார்க்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து தான் என் இரட்சகர், அவர்தான் என் மீட்பர், என் பாவங்களுக்காக அவர்தான் கல்வாரியில் மரித்தார், நான் பாவி என்று உணர்ந்து அவருடைய சமூகத்திலே வந்து என் பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நான் பாவம் வர கழுவப்பட்டு என் பாவங்களெல்லாம் விட்டு அவர் சொந்த ரட்சாக ஏற்றுக்கொண்டு நான் பரிசுத்தமாக ஜீவிக்கிறேன். ஒரு நாள் என்னுடைய இரட்சகர் திரும்பி வர இருக்கிறார். அவர் இப்படி எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் திரும்பி வரும்பொழுது என்னை தம்மண்டை ஏற்றுக்கொள்வார் என்ற விசுவாசத்தோடு ஜீவிக்கிறான் தான் ஒரு விசுவாசி. அந்த விசுவாசியினால் நடக்கும் அடையாளங்கள் தான் என்று மார்க்கில் நாம் பார்க்கிறோம். விசுவாசிகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் பெற்றிருக்கும் வல்லமையை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. கிருபை வரங்களை அபரிதமாக அவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசிகளை ஊழியக உற்சாகப்படுத்தி அவளுக்குள் மறந்திருக்கும் வல்லமைகளும் கிருபையும் வெளிப்பட்டு சபையை முன் செல்லத்தக்கதாக கொண்டு செல்லத்தான் சபையை உடையக்காரர்களை தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிகளை செயல்பாட்டு வீரர்களாக மாற்றுவதுதான் ஒவ்வொரு சபை போதருடைய ஊழியருடைய கடமையாக அது இருக்கிறது. வீரர்களாக வீராங்கனைகளாக மாற்றி வர இருக்கும் பயங்கரமான காலங்களிலே சத்ரு கொண்டு வரும் எல்லாத தந்திரங்களை எவ்வாறு மேற்கொள்ளத்தக்கதாக அவளை உன்னத ஆவினாலே பலப்படுத்தி நிலைநிறுத்தி முன் அழைத்து செல்ல அவளை ஊக்கப்படுத்தத்தான் சபையை தேவன் வைத்திருக்கிறார். சுவிசேஷம், கிறிஸ்தின் உண்மையான சுவிசேஷம் என்பது பரலோகத்தின் முழு வல்லமையும் உள்ளடக்கியது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அது எப்பேற்பட்ட கட்டுகளிலிருந்தும் ஒருவனை விடுதலையாக்கும். அதன் ரகசியத்தை நன்கு அறிந்திருந்த பவுல் 1 தெசலோனிக்கேயர் 1:5 எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே வசனத்தோடு மட்டுமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. எப்படித்தான் ஒரு உண்மையான ஒழுக்காடிய பிரசங்கம் இருக்க வேண்டும்? ஊழியத்தில் இருப்பவர்களும் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஐயோ, என் ஊழியத்தில் எவ்வளவுதான் முயற்சித்தும் பலன் இல்லையே, சரியான அறுவடையே இல்லையே என்று
ஒரு பொழுதும் சோர்வுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. மத்தேயு 13:23 படி எப்பொழுதும் அறுவடை 100% இருந்து விடாது. சில நேரங்களிலே 60% இருக்கும், 30% இருக்கும். விதைக்கிறவள் மட்டுமே நாம், விளையச் செய்கிறவர் தேவன் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய ஆதார வசனங்களில் ஒன்றாகிய அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்கிறது? மீண்டும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். சாட்சிகளாக இருப்பீர்கள் என்பதை நாம் கூடிட்டுக் கொள்ள வேண்டும். அபிஷேகம் என்பதும் அந்நிய பாஷை பேசுவது என்றதோடு நின்பாட்டி விடக்கூடாது. இந்த தவறான கண்ணோட்டத்தில் அநேகர் இருப்பதனால அந்த அந்நிய பாஷையோடு நின்று விடுகிறார்கள். மாறாக சாட்சி உள்ள வாழ்க்கை தேவை. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்று எனக்கு சாட்சியாக இருப்பது என்ற கூற்று தான் தேவன் விட்டு சென்றிருக்கிறார். அன்று பெந்தேகோஸ்தே நாளன்று சீடர்கள் அபிஷேகப்பட்ட பொழுது நடந்த ரெண்டு காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்று, ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு தேவ சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அதாவது சபை வளர்ந்து கொண்டிருந்தது. சீசருடைய சாட்சி உள்ள ஜீவத்தினால அன்று சபைகள் பெருகின என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக, அவர் அனைவரும் கிறிஸ்து இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:42, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். தேவ ஜனங்கள் இன்று சபையின் பீடத்திலிருந்து வர செய்திகளிலே மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்று அநேக கள்ள உபதேசங்கள் உலகமெங்கும் பரவி இருக்கும் காலத்தில் இருக்கிறோம். யெகோவா சாட்சிகள் ஒரு பக்கம், கிறிஸ்துவின் சபை, யூனிவர்சல் சர்ச், கிறிஸ்டியன் சயின்ஸ், இன்னும் எத்தனையோ கள்ள உபதேசங்கள். மட்டுமல்ல, இக்காலகட்டத்தில் சிங்கப்பூர், அமெரிக்கா, ஏன் நம்முடைய தேசங்களிலும் பரவி வரும் ஹைப்பர் கிரேஸ், உன்னத கிருபை போதகங்கள் எத்தனை விசுவாசிகளை வஞ்சிப்பதாக இருக்கிறது. இதற்கு ஒரு உண்மையான விசுவாசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஆபத்தான ஒரு போதனை, ஹைப்பர் கிரேஸ் என்பது என்று சொல்லுவது. அதனாலே அநேக விசுவாசியுடைய விசுவாசம் தரை தட்டி நொறுங்குவதாக இருக்கின்றது. அவர்கள் வேதத்துக்கு புறம்பான சில காரியங்களை சொல்லி எச்சரிக்கை நான் விரும்புகிறேன். ஒன்று, ஒரு விசுவாசி செய்த கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களெல்லாம் கிறிஸ்து இயேசு மன்னித்து விட்டார். ஆகவே இப்போ பாவத்தில் இருந்தாலும் பாவம் செய்தாலும் தேவன் அவர்களை மன்னித்து விட்டார் என்ற தவறான ஒரு உபதேசம். இரண்டாவதாக, ஒரு விசுவாசி செய்யும் பாவத்தை தேவன் குற்ற உணர்வுக்கு உள்ளாக்க மாட்டார். ஆகவே ஒரு விசுவாசிக்கு தேவையற்ற குற்ற உணர்வு தேவையில்லை என்ற ஒரு உபதேசம். மூன்றாவதாக, விசுவாசி தெரிந்து துணிந்து செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப தேவையில்லை, கிறிஸ்து ஏற்கனவே அதனை மன்னித்து விட்டார். என்ன ஒரு தவறான ஒரு போதனை. நான்காவதாக, விசுவாசிகளின் ஜீவிதத்தில் பாவத்தை குறித்தே பேசக்கூடாது. காரணம், அது தேவையற்ற பாவ குற்ற உணர்வை ஒரு விசுவாசிக்குள்ளாக உருவாக்குகிறது என்று. இந்த ஹைப்பர் கிரேஸை போதிப்பவர்கள் வேதத்தில் எபிரேய ஆக்கியோன், கிறிஸ்து பாவத்திற்காக ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்ற பதத்தை பிடித்து கொண்டவர்களாக அதை தவறாக அர்த்தப்படுத்தி பாவப்பட்ட விசுவாசிகளை தவறான பாதையில் நடத்துவதை நாம் காண்கின்றோம். எபிரேய புத்தகத்தின் ஆக்கியோன் அங்கு பழையாட்டு கால பரிசுத்தவான்களோடு
தேவன் பலியை குறித்து செய்திருந்த உடன்படிக்கை கற்பனையை கிறிஸ்து எவ்வாறு தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து ஒரு புதிய கற்பனையை ஏற்படுத்தினார் என்பதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரே தவிர யாவரையும் பாவத்துக்குள்ளாக துணிந்திருக்க அவர் சொல்லவில்லை. வேதம் தொடர்ந்து ஒரு விசுவாசி பாவம் செய்தால் அவர் பயங்கரமாக எச்சரிக்கும் சில வேத வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். எபிரேயர் 10:26-31, எபிரேயர் 6:4-6, 2 பேதுரு 2:20-22, எபிரேயர் 10:26-31, எபிரேயர் 6:4-6, 2 பேதுரு 2:20-22. இதில் எபிரேயர் 10:26-27 நாம் வாசிக்க கேட்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். வசனம் 29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இதே அர்த்தத்தை உள்ளடக்கி பேதுரு தன் நிருபத்தை எழுதும் பொழுது கடினமான ஒரு பதத்தை அங்கு உபயோகிப்பதை நாம் காண முடியும். நாய் தன் கக்கினதை தின்னுவது போல் என்று அவர் அங்கு குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கல்ல உபதேசங்களுக்கு நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று யூதா தான் எழுதிய ஒரே ஒரு நிருபத்தில் மிக சிறப்பாக எச்சரிப்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள். சாத்தானும் ஒளியின் வேசத்தை தரித்து கொள்ளுவான் என்ற எச்சரிப்போடு விசுவாசிகள் கண்ணோட்டத்தில் கொள்ள வேண்டும். பீடத்திலிருந்து வரும் செய்திகள் அனைத்தையும் அப்படியே எடுத்துக்கொள்வதல்ல, நிதானித்து அறிந்து. ஏனென்றால் வேதம் எச்சரிக்கல்லவா, சாத்தானம் ஒழியின் தூதனுடைய வஸ்திரத்தை தரித்து கொள்ளுவான் என்று. சபையின் சரித்திரத்தை சற்றி புரட்டி பாருங்கள். டிஎல் மூடி, பில் சண்டே, ஸ்பர்ஜன், மொர்கன், ஹட்சன் டைலர், அடோனிராம் ஜட்சன், வில்லியம் கேரி, வில்லியம் பூத், ஜான் வெஸ்லி, இவருடைய ஊழியத்திலும் செய்தியிலும் தேவனுடைய வல்லமை மட்டும்தான் இருந்தது. அங்கு பகட்டுக்கோ பரவசத்திற்கோ உணர்ச்சிகளுக்கோ இடமில்லாமல் இருந்தது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் மட்டுமே கண்டித்து உணர்த்துவதாக அது இருந்ததினால காலச்சக்கரத்தில் இதனால் அழிக்கப்படாது, இன்னும் அது நிலைநிற்பதாக அது இருக்கின்றன. விசுவாசிகள் எச்சரிக்கையாக இக்காலங்களில் இருக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் ஒரு 3 காரியங்களை தியானித்து நாம் முடிக்க இருக்கிறோம். 1 பரிசுத்த ஆவியும் வல்லமையும், 2 ஜபமும் வல்லமையும், பாடுகளும் வல்லமையும். முதலாவதாக பரிசுத்த ஆவியும் வல்லமையும். ஆம், பரிசுத்த ஆவியானவருக்கும் வல்லமைக்கும் அதிகமான தொடர்பு உண்டு. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள சிம்சோனின் வாழ்வை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருக்கும். அது நமக்கு ஒரு எச்சரிப்பாகத்தான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் 1 கொரிந்தியர் காண்கிறோம். 1 கொரிந்தியர் 10:11. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு எழுதப்பட்டும் இருக்கிறது. நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நியாயாதிபதிகள் 13:25 அங்கு கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ தொடங்கினார் என்று பார்க்கிறோம். அன்று முதல் எப்பொழுதெல்லாம் சிம்சோனின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறாரோ அப்பொழுதெல்லாம் சிம்சோன் வல்லமை மிக்க காரியங்களை செய்தான் என்று நம் நியாயாதிபதி புஸ்தகத்தில் நாம் தியானிக்கிறோம். ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு பால சிங்கத்தை கூட ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழிக்கத்தக்கதான சரீர வல்லமை கொண்டவராக அவர் இருந்தார். அன்று ஆவியானவர்
பழையற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது இறங்குவார். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றியதும் ஒரு குறிப்பிட்ட காலங்கு பின்பாக அவரை விட்டு கடந்து செல்பவராக அவர் இருந்தார். ஆனால் கிருபையின் காலத்தில் உள்ள நம்மிடமோ யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டுக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்றென்றும் நம்முடனே கூட இருக்கும்படியான சத்திய ஆவியானவர் என்று கிறிஸ்து அழகாக சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவை வாக்குரைத்தபடி உண்மையாக மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் அவர் இருக்கின்றார். அவர் எப்படி இருக்கின்றார் என்பதுதான் ஒரு கேள்வி. ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்கிறார், அவர் எப்படி இருக்கின்றார்? எபேசியர் 4:30 படியா அல்லது 1 Thessalonians 5:19 படியா? அவரை நாம் துக்கப்படுத்தவும் முடியும், அவரை அவித்து போடவும், அதாவது அணைத்து போட முடியும் என்று இந்த 2 நாம் காண்கின்றோம். ஒரு விசுவாசிக்குள்ளே மறைவான துணிவான பாவங்கள் அல்லது கசப்பு, கோபங்கள், மூர்க்கங்கள், துஷ்ட குணங்கள் காணப்படும் என்றால் அது அவருக்குள்ளாக இருக்கும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துவதாக அமைந்து விடுகிறது. இவளை நமக்குள்ளாக வாச செய்யும் ஆவியானவர் முதலிலே நம் மனசாட்சியோடு பேசி எச்சரிப்பார், சூழ்நிலைகள் மூலமாக எச்சரிப்பார், தேவ செய்திகள் மூலமாக கர்த்தருடைய தாசன்கள் மூலமாக நமக்கு எச்சரிப்பார், நமக்கு அன்பானவர்கள் மூல ஆலோசனை மூலமாக எச்சரிப்பார். அதையும் மீறும் பொழுது சில விரும்பப்படாத நிகழ்வுகள் மூலம் நம்மை எச்சரிப்பார். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்காது தொடர்ந்து நம்முடைய வழியிலேயே நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது துக்கப்பட்டவராக பின்பு தனிந்து போய்விடுவார். தனிந்து அவர் போன பிற்பாடு அவருடைய எச்சரிப்பின் சத்தம் கேட்கப்படாத அளவுக்கு ஒருவருக்குள் அவனுடைய மாமிசமும் மனதும் மேற்கொண்டதாக மாறிவிடுவதாக அமைந்து விடுகிறது. இப்படி இல்லாது ஆவியானவரின் மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து, அப்பா நான் அல்ல, நீங்களே என் ஜீவத்தை நடத்துங்கள் என்று அவர்கள் ஒப்பு கொடுப்போம் என்றால் அப்பொழுது ஆவியானவர் நம்மை வல்லமையாக செயல்படுவதற்கு நம் இடம் கொடுப்பவராக இருக்கிறதுனால அவர் மகிமையாக நம்மை வெற்றி சிறக்கிற வல்லவராக அவர் இருக்கிறார். நம்முடைய சுயம், நம்முடைய மாமிசம், நம்முடைய இச்சைகள் சிலுவிலே அறையப்பட்டு இனி நான் அல்ல, கிறிஸ்துவே கிறிஸ்துவே என்று முற்றமாக நாம் நம் இரட்சகருக்கு நம் ஜீவத்தை தத்தம் செய்யும் பொழுதுதான் தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். நம் மூலமாக தேவன் வல்லமையாக ஆவியானவர் மூலமாக வெளிப்பட்டு கிரியை செய்ய முடியும். நம்மை சாட்சியாக நிலைநிறுத்தி அநேகரை கிறிஸ்துவண்டை வழித்துக்குள்ளாக மாற்ற முடியும். அது நாம் செய்யும் எந்ததோர் ஊழியமாக இருக்கட்டும், பிரசங்கமாக இருக்கட்டும், ஆராதனைக்கு அடுத்த காரியங்களாக இருக்கட்டும், ஆராதனை ஒழுங்குபடுத்தும் காரியமாக இருக்கட்டும், ஜப கூடுகளாக இருக்கட்டும், ஆலய பணிவிட்டு கொடுத்த காரியங்களாக இருக்கட்டும், சுவாசிகளை சுரத்துதலாக இருக்கட்டும், சூமாக்கு ஊழியமாக இருக்கட்டும், அற்புத அடையாளங்களை செய்யும் இதுவாக இருக்கட்டும், நான் அல்ல, கிறிஸ்துவே கிறிஸ்துவே என்று இரட்சகரின் நாமத்தை உயர்த்துவோம் என்றால் அப்பொழுது அங்கு தேவ வல்லமை ஒரு நதியை போன்று புறப்பட்டு வருவதை நம்முடைய ஜீவத்தில் காண முடியும். அப்பொழுது தெய்வீக சமாதானம், சந்தோஷம், வல்லமையும் நம்மை நிறைப்பதாக காணப்படும். 2வதாக ஜபமும் வல்லமையும். நம் இரட்சகர் இயேசு பரமூரி சென்று முன் தன் சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். லூக்கா 24:4, நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே தங்கியிருங்கள் என்றார். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே தங்கியிருங்கள் என்றார்.
அப்படியே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கு தங்கி என்ன செய்தார்கள்? நாம் அப்போஸ்தலர் 1:12-14 வாசிக்கும் பொழுது ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். அதன் பலன்தான் நாம் அப்போஸ்தலர் 2 காணப்படும் பெந்தெகோஸ்தே அனுபவமாகும். அந்த அனுபவத்தை தொடர்ந்துதான் தங்களுக்குள் அவர்கள் தைரியம் கொண்டு கிறிஸ்துவை குறித்து தைரியமாக அவர்கள் சாட்சி கூறினார்கள். அவருடைய சாட்சியை கேட்டதினாலே அன்று ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டு மந்தையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஒரே நாளிலே 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். சபை வல்லமை கொண்டு வளர ஆரம்பித்தது. நம் ஜெபம் அப்படியே அவ்வாறே, தேவனே என்ன ஆகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லப்பா, உம்மால் மட்டும்தான் ஆகும் என்பதாக இருக்க வேண்டும். நம்முடைய இயலாமையை அறிக்கை செய்து அவருடைய ஒத்தாசை சார்ந்து கொள்வதாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். தேவனின் பரிபூர்ண சித்தம் ஒன்றே நிறைவேற, அப்பா என்னுடைய விருப்பங்களோ என்னுடைய ஆசைகளோ ஒன்றும் இல்லப்பா, உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாக என்னுடைய ஜீவத்தில் நிறைவேறட்டும் என்பதாக இருக்கத்தக்கதாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். டிஎல் மூடி அவர்கள் ஒரு முறை விடுமுறைக்காக, நன்கு கவனிக்கும், ஊழியத்திற்காக அல்ல, விடுமுறைக்காக அவர் சிக்காகோ பட்டணத்தில் அமெரிக்காவிலிருந்து லண்டன் மாநகருக்கு கடந்து வந்தார். அன்று முதல் நாள் சென்ற சுற்றுலா நாட்களே முதல் நாளில் அங்கிருந்த பெரிய பார்க்கில் அவர் உலாவி கொண்டிருந்த பொழுது அந்த லண்டன் மாநகர சபையில் இருந்த ஒரு சிற்றாலயத்தின் போதகர் அவரை இனம் கண்டுகொண்டவராக, ஐயா நீங்கள் டிஎல் மூடி அல்லவா என்று கேட்டதும் ஆம் என்று சொன்னார். அவர் எதற்காக வந்திருக்கார், நாங்கள் சுற்றுலாக்காக வந்திருக்கேன்னு சொல்லப்பட்டு தட்டு தயங்கினவராக, வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை எங்கள் சபையில் நீங்கள் தெய்வ செய்தியை கொடுக்க முடியுமா என்று கேட்டார். அவரும் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு ஊழியம் அல்லவா என்று சொல்லி சரி என்று சொல்லிவிட்டார். கத்துடைய தாசன் என்று செய்து கொடுத்த பொழுதும் சபையில் இருந்த ஒரு 80% பேர் தேவ ஆவியினால் தொடப்பட்டார்கள். பாவ அறிக்கை செய்து கண்ணீர் விட்டு அவர்கள் தம் ஜீவத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். தொடர்ந்து போதகர் ரெக்வெஸ்ட் செய்கிறார், ஐயா இன்று மாலை கூட்டத்திலும் நீங்கள் பேச முடியுமா என்று. சரி என்றார். அன்று மாலை கூட்டத்தில் பார்க்கும் பொழுது ஆலயம் நிரம்பி வழிந்து பக்கத்தில் இருக்கும் சந்துகளிலெல்லாம் மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர் செய்தியை கேட்டு அனைவரும் கண்ணீர் விட்டு தங்கள் ஜீவத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அடுத்த நாள் காலையில் கர்த்தருடைய தாசன் விடைபெற்று கொண்டு தன்னுடைய சுற்றுலாவை தொடர்வதற்காக அவர் அங்கிருந்த அயர்லாண்டுக்கு ரயில் ஏறி ரயில் பயணத்தை தொடர்ந்தார். அவர் அயர்லாந்து சென்று அடைந்த பொழுது இறங்கும் பொழுதே பார்க்கிறார், அநேக இடத்துல சவர் மூடி நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டரை நீங்கள் வந்து சந்தியுங்கள் என்று. டிஎல் மூடிக்கே ஒன்றும் புரியவில்லை. அவர் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு சென்றார். இந்த காலம் போல் அந்த காலத்தில் தகவல் பரிமாறும் விஞ்ஞானம் வளரவில்லை. அந்த சபை போதகர் ஒரு தந்தி கொடுத்திருந்தார் இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. இவ்வாறு டிஎல் மூடி என்ற ஒரு நபர் இதில் வந்து கொண்டிருக்கிறார், அவருடைய இதை கொடுங்கள் என்று. பார்த்த பொழுது, ஐயா நீங்கள் திரும்பி வாருங்கள், எழுப்புதல் தீ இங்கு பற்றி எரிகிறது என்று ஜெபித்தார். ஆவியானவர் ஏவதனால தன்னுடைய பயணத்தை அன்றுதானே விட்டுவிட்டு மீண்டுமாக தொடர்ந்து லண்டனுக்கு கடந்து வருகிறார். கடந்து வந்து வல்லமை மிக்க ஊழியங்கள் பல நாட்கள் நடைபெற்றது. ஒரு பெரிய எழுப்புதல் அங்கு ஏற்பட்டது. டிஎல் மூடிக்கும் ஒன்றும் புரியவில்லை, அந்த சபை போதுகளுக்கும் ஒன்றும் புரியவில்லை. மூடி கடந்து வந்துவிட்டார் அமெரிக்கா தேசத்திற்கு. அது பின்புதான் அந்த போதகர் கண்டுகொண்டார், அவருடைய சபையில் இருந்த 82 மேரி ஆன் ஆண்டர்லேண்ட் என்ற ஒரு வயதான முதிர்ந்த தாயார், அவருடைய கரங்களிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனுடைய டிஎல் மூடி எழுதிய ஒரு டிராக்ஸ் கைப்பிரதி கிடைத்திருந்திருக்கிறது.
அதற்கும் வல்லமை உணர்ந்தகுளாக கண்ணீர் விட்டு தண்டிய உள் அறையில் தேவனே இப்படிப்பட்ட வல்லமை மிக்க தாசனை எங்களுடைய சபையில் தேசத்திற்கு கொண்டு வந்து எங்கள் சபையில் எழுப்புதையே எழுப்ப மாட்டீரா என்று ஜெபித்த ஜபம் கேட்கப்பட்டதினால இப்பேற்பட்ட எழுப்புதல் தோன்றியது. பார்த்தீங்களா, ஒரு 82 வயது மூதாட்டி தன்னுடைய உள் அறையில் தேவனை நோக்கி வேண்டிய வேண்டுதலை தேவன் கேட்டு ஒரு எழுப்புதல் தீயை பட்டியலச் செய்தார். அருமையான சபையில் இருக்கும் சகோதர சகோதரிகளே, சபையுடைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் பொறுப்பு இளைஞர்களாக உங்களுக்கிட்டே இருக்கிறது. ஜெபியுங்கள். உங்களுக்கு முதிர்வு வயதாக நாங்கள் கடன் செல்ல இருக்கிறோம். அந்த எழுப்புதல் தீ தொடர்ந்து பற்றி எறைய வேண்டும். அடுத்து ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நீங்கள் இப்பொழுதே தாப்பனே. இப்படிப்பட்ட வல்லமிக்க தீ எங்கள் சபையில் இந்த பிராந்தியத்தில் பற்றி எறைய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னேப்பா என்று ஜெபிப்பீர்கள் என்றால் அது என்ன வல்லமை மிக்கதாக வரும் காலங்களில் அது இருக்கும். இதுதான் ஜபத்தின் வல்லமை என்று நாம் கண்டுகொள்கிறோம். கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த வல்லமை மிக்க தேவ ஊழியர் இலினாட் ரோவன் கீழ் இவ்விதம் கூறுகிறார், சபை தன் பாதத்தில் நின்று செத்து கொண்டிருக்கிறது, காரணம் அது முழங்காலில் நின்று ஜீவிக்க தவறியதின் நிமித்தமே. The church is dying on its feet because it is not living on its knee என்று சொன்னார். ஜெபத்தின் வல்லமை குறித்து என்ன சிறப்பாக அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். முந்தைய குறிப்பில் சிம்சோனை குறித்து அவர் எவ்வாறு எதிர்த்து வந்த ஒரு சிங்கத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல எரி போட்டார் என்று பார்த்தோம். அதே சிம்சோன் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் கண்கள் குருடாக்கப்பட்டவராக, ஏன், தன்னுடைய கண்களும் மாம்சமும் மனதும் வஞ்சித்தது நிமித்தமாக, பாவம் மேற்கொண்டது நிமித்தமாக அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு எதிரிகளுக்குன்பாக மாவரைத்து கொண்டு எதிரிகளை மகிழ்விப்பதற்காக ஒரு கோமாளியை போல் மாற்றப்பட்டு அங்கு நின்று கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலும் ஒரு ஜெபத்தின் வல்லமையை ஆவியான நமக்கு எழுதி வைக்கிறேன். அவர் பரிதாபமாக நின்று கொண்டிருந்த பொழுதும் நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தில் வாசிக்கும் என்றால் ஒரு வல்லமை மிக்க ஜபத்தை, எளிமையான ஜபத்தை அங்கு சிம்சோன் அந்த மண்டபத்தில் இருந்த 2 தூண்களுக்கு நடுவாக கேலி கூத்தாக நின்று கொண்டிருந்த பொழுது இந்த ஒரு விசையனை நினைத்தரலும் என்று ஜபிப்பதை நான் காண்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். நியாயாதிபர்கள் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாக பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில். இந்த எளிய ஜபத்தை கேட்டு ஆவியான பலமாக மேல் இறங்கின பொழுது அவன் உயிரோடு இருப்பதை காட்டிலும் அவன் மரிக்கும் பொழுது அநேக எதிரிகளை கொன்று போட்டார் என்று பார்க்கிறோம். தேவ அன்பை வல்லமை ருசித்திருந்தமும் மாம்சமும் மனதும் வஞ்சித்திருப்பதனால ஒருவேளை தூரமாய் போயில் அன்பான சகோதரனை சகோதரியே, உங்களை மீண்டும் பலப்படுத்தி வல்லமையாக பயன்படுத்த அவர் போதுமானவர். எப்பொழுது தேவ சமூகத்தில் உள்ளான நிலையை அறிக்கை செய்து இரக்கத்திற்காக கெஞ்சும் பொழுது, எப்பொழுதெல்லாம் மனம் திரும்புதலும் அறிக்கையும் ஜபமும் வெளிப்படுகிறதோ அங்கு பெரிய வல்லமை வெளிப்படுவதை நாம் காண்கின்றோம். யோனா தீர்க்கதரிசி நினிவேயின் அழிவை குறித்து அந்த ராஜாக்கும் அந்த ஜனங்களுக்கும் அவர் எச்சரித்த பொழுது அந்த தேசத்து ராஜாவும் ஜனங்களும் என்ன செய்தார் என்று பார்க்கிறோம். ரெட்டுடுத்தி தங்களை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் அறிக்கை செய்து கதறின பொழுது தேவன் அந்த தேசத்தை தப்புவித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஊக்கத்துடனே ஒருமுமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி நாம் ஜபிக்கும் பொழுது என்ற அழகான ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் என்ற பாட்டிலே நாம் காண்கின்றோம்.
உண்டாக பாடுகளும் வல்லமையும். வேதத்தில் பவுலோப்போஸ்தலன் தன் சரீரத்தில் இருந்த ஒரு முள்ளை எடுத்து போடும்படி தேவனிடம் எத்தனை முறை வேண்டினார் என்று பார்க்கிறோம்? 3 முறை. தேவன் எடுத்து போட்டாரா? இல்லை. பவுலே மாறாக அங்கே தேவன் அவிட சொல்கிறார், பவுலே உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அதைத்தானே கடந்த வாரத்தில் த அமேசிங் கிரேஸ் என்ற செய்தியை தம்பி துரை பகிர்ந்து கொண்டாங்க. அதை பற்றி பவுல் எவ்விதம் கூறுகிறார் என்று நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பலவீனம் எனக்கு வேதனையாக இருந்தாலும் அதனை காட்டிலும் என்மேல் தங்கியிருக்கும் தேவனுடைய வல்லமையை நான் அதிகமாக விரும்புகிறேன் என்று இங்கு பவுலப்போஸ்தலர் சொல்கிறார். முழு அப்போஸ்தல அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பாடுகள் பரிசுத்தாக வேண்டிய வல்லமை அது நிமித்தம் சபை வளர்வதை நாம் முற்றுமாக நாம் காண்கின்றோம். கிறிஸ்தவ வரலாற்று ஏடுகளை நாம் திருப்பி பார்ப்போம் என்றால், கிறிஸ்துவுக்காக அறம் பெரும் காரியங்களை செய்த கர்த்தருடைய தாசருடைய ஜீவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது வறுமை இருந்தது, பாடுகள் இருந்தது, பலவீனங்கள் இருந்தது, வியாதிகள் இருந்தன, துன்பங்கள் இருந்தன. இவைகள் அனைத்தும் தாண்டவம் ஆடினாலும் நாம் பார்க்க முடியும் அவர்கள் இவைகளின் மத்தில் தேவனுடைய வல்லமை அவர்கள் மூலமாக அபரிதமாக வெளிப்பட்டதை, அவருக்காக தேவனுக்காக செய்த காரியங்களை இன்னும் வரலாற்று அழிக்க முடியாத அளவுக்கு வல்லமை மிக்க காரியங்களை பரிசுத்தாவுடைய துணைவோடு அவர் செய்ததை நாம் பார்க்கின்றோம். பாடுகளை கண்டும், துன்பங்களை கண்டும், ஆசுவாத குறைவுகளை கண்டும் தளர்ந்து போய் இருக்கிறீர்களா? தேவனுடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படத்தக்கதான் அவைகளை உங்கள் ஜீவத்திலே அனுமதிக்கிறார் சில நேரங்கள் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். இந்த ரகசியத்தை நாம் ஒரு பொழுதும் மறந்து போய்விடக்கூடாது. அப்பொழுது உங்கள் மூலமாக தேவனுடைய வல்லமை மகிமையாக வெளிப்படுவதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஒரு அழையான பாடல் உண்டவா, இம்மட்டும் என்னை ஆசுவத்தீர், இனிமேலும் காடாறு சேர கொன்றில் தேவரே என்னை நடத்தும் என்று அவர் இம்மட்டே என்னை நடத்தி வந்தீங்களே தாப்பனே. என்னுடைய குறைகள் மத்தில, என்னுடைய அமாத்திர தன்மைகள் மத்தில, என்னுடைய பலவீனங்கள் மத்தில இம்மட்டும் நடத்தி வந்தீங்களே, என்ன நீ வழிநடத்த நீ போதுமான இயக்குறே. ஏனென்றால் உதய நேர மறுநாள் கழிப்பேன், உன்னுடைய பிரசன்னத்தில் கழிவுறுவேன் என்ற பாடலோடு நாம் இருப்போம் என்றால் என்ன நன்மையாக இருக்கும்? இப்போது தேவனுடைய வல்லமை நம்ம செய்யப்பட விடாமல் தடுக்கும் ஒரு 3 காரியங்களை நாம் சிந்தித்து முடிக்க இருக்கின்றோம். முதலாவது லௌகீகம், உலகம். இந்த உலகம் பல விதத்தில் நம்மை கவருவதாக இருக்கின்றன. பகட்டுகள், செல்வாக்குகள், அந்தஸ்துகள், பதவிகள், புகழ், பெருமை இவைகளுக்கு முன்பாக விழாத விசுவாசிகளோ ஊழியர்களோ இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு அது பகட்டாக காணப்படுகின்றன. ஆரம்பத்தில் படு உற்சாகம், ஆலயத்திற்கு தேவனுக்கு அடுத்த காரியங்களிலும் படு உற்சாகம், நாட்போக்கில் ஏதோ ஒன்று வாழ்விலே முக்கியமாக மாறிவிட்டதினால கவனம் அதன் மீது சென்று விடுவதனால தேவனுக்கு அடுத்த காரியம் மறக்கப்பட்டு போய்விடுகிறது. இந்த கொள்ளை நோய் தேவன் அனுமதித்ததினால எத்தனை பேருடைய கண்களும் மனதும் இன்று தேவனை நோக்கி திருப்பப்பட்டிருக்கிறது. சில வேளைகளிலே தேவன் தன் நேசிக்கும் பிள்ளைகள் தன்னை விட்டு தூரச் செல்லும் பொழுது பரம தாபன் அன்பின் நம்மேல் வைத்திருக்கும் அன்பின் நிமித்தமாக சில பாடுகளை நம்முடைய ஜீவத்தில் அனுமதிக்கிறார். அது நம்மை நசுக்கி போட அல்ல, நம்மை உருவாக்க தம்மாண்டை இன்னும் கிட்டி சேருவதற்காக என்றதை மறந்து போய்விட வேண்டாம். எபிரேயர் 12:10 பின்பகுதியும் 11:11. இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு
நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இதை உணர்ந்தவளாக தேவனே, இக்காலகட்டத்தில் என்னுடைய உள்ளான ஆவிக்குறை நிலையை எனக்கு உணர்த்தி வைத்ததற்காக நன்றி அப்பா. தாப்பனே, என் மனதை நான் உண்மை விட்டு சிதறடிக்க செய்தது உண்மைதான் ஐயா. தயவாக என்னை மன்னியும் என்று நான் ஜெபிப்போம் என்றால் 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆம், லௌகீகம் தேவ வல்லமையை நம்மை விட்டு சிரிப்பதாக இருக்கிறது. அடுத்ததாக மாமிச குணங்கள். இந்த குணம் நம் ஒவ்வொருக்குள்ளாக நம்முடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை நம்மோடு இருந்து போராடும் ஒரு குணமாக அது இருக்கும். அதே சமயம் இதை எவ்வளவு அடக்கி வைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வெற்றி அமர இருக்கிறது. மாம்ச குணங்களை பற்றி பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் 5:19-21 ஒரு 17 குணங்களை அவர் அங்கே குறிப்பிட்டிருப்பார். நாம் ஏதோ கொலை பச்சாரம் வேசித்தனம்தான் பாவம் என்று நாம் நினைத்து விடுகிறோம். நாம் அங்கு வேதத்தை தியானிக்கும் பொழுதாக இவைகளுக்கு ஈடாக இங்கு பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் என்று நாம் காண்கின்றோம். இவளை நாம் தெய்வ ஒத்தாசையுடன் அடக்கி ஆளாவிட்டால் இவைகள் நம்மை ஆண்டு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவத்தை நசுக்க போட்டுவிடும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. 2 கொரிந்தியர் 6 இங்கு பவுல் அவிசுவாசியோடு விசுவாசிக்கு என்ன உறவு, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது, பிரிந்து போய் அசுத்தமானவர்களை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திரமாக இருப்பார்கள் என்று சர்வவல்லவர் கூறுகிறார் என்று கூறிவிட்டு தொடர்ச்சியாக 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். நன்றாக கவனித்து வாசிங்க. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான, மாம்சத்தில் மட்டுமல்ல நம்முடைய ஆவியில் உண்டான எல்லா அசுத்தமும் நீங்க நம்ம சுத்திகரிக்க வேதம் ஆலோசனை கூறுகிறது. இதை உணர்ந்த தாவீது ராஜா தான் செய்த பாவத்தை தேவனிடம் அறிக்கை செய்யும் பொழுது சங்கீதம் 51:10 தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று அங்கு ஜெபிப்பதை நாம் காண்கின்றோம். ரட்சிக்கப்பட்டவர்தான், வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிப்பவர்கள்தான். நாம் கவனமாக இருக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. நம்முடைய இருதயம், நம்முடைய வாய், நம்முடைய ஆவி எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது? எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? யாக்கோபு 3:8 நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. இங்க பாத்தீங்களா, முதலாவதாக இருதயத்தை பற்றி ஒரு எச்சரிப்பு, நாக்கை பற்றி ஒரு எச்சரிப்பு. அடுத்ததாக கிறிஸ்தின் ஊழிய நாட்களில் அவர் ஊழியம் செய்து கொண்டு வந்த பொழுது அவர் எருசலேம் ஊருக்கு செல்ல முயற்சிக்கிறார். அந்த ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனடியாக கூட இந்த சீடர் கூட்டத்தில் இருந்த யாக்கோபும் யோவானும் அவரிடம் சொல்கிறார்கள், வானத்திலிருந்து அக்னியை இறக்கி அவளை அழித்து போட எங்களுக்கு கட்டளை கொடும் என்று. உடனே கிறிஸ்து என்ன கூறினார்? லூக்கா 9:55 நீங்கள் இன்ன ஆவியை உடையவர்கள் என்று அறியீர்களா என்று அதட்டினார். இன்ன ஆவியை உடையவளாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் ஒன்று செய்யாதிருப்போம், மற்றவர்கள் நம்மை கசப்பார்கள். நாம் கசப்பி திருப்பி காட்டுகிறோமா? நம்மை தவறாக புரிந்து கொண்டு பேசுவார்கள், நாம் மீண்டும் பேசுகிறோமா? எவ்வளவு தூரம் மற்றவர்களுக்காக நாம் விட்டு கொடுக்கிறோம் கிறிஸ்துவை போல? எவ்வளவு தூரம்
நாம் தான் சிலருக்கு சில காரியங்களை செய்திருப்போம். ஆனால் அவர்கள் நமக்கு தவறாக புரிந்து கொண்டு பேசும் பொழுது அதை யெகோவா ஏற்றுக்கொள்ளுகிறோம். என்ன ஆவிய உடையவளாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் ஆவிய உடையவளாக, கிறிஸ்துவின் அன்பினாலும் கிறிஸ்துவின் மன்னிக்கும் சுவாத்த உடையவளாகவும், த கம்பேஷன் ஹார்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுவார்களே, அதை உடையவளாக நாம் இருக்கும் பொழுதுதான் நாம் தேவ ஆவியோடு இணைந்து இப்படிப்பட்டவர்களை மன்னிக்க நம்மால் முடியும். விசுவாசிகள் இதில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். நம் ஆவியின் ஏவுதலினாலே நம் இருதயத்திலிருந்து வரும் காரியங்கள், வார்த்தைகள் மற்றவர்களை ஆற்றுவதாக உள்ளதா, தேற்றுவதாக உள்ளதா, அல்லது மற்றவர்களை மன மடிவாக்கத்தக்கதாக இருக்கின்றதா? சிறு சிறு காரியமாகத்தான் தெரியும். நம்முடைய சுவாப குணங்களாக இருக்கலாம், எம்மட்டுமாக நம்மை சுற்றி உள்ளவர்களை பாதிக்கிறதாக இருக்கிறது, அவருடைய மனதை வேதனைப்படுத்துவதாக இருக்கிறது என்று முழு மாம்ச குணங்களையும் சிலுவையில் அறைய நாம் பழகி கொள்ள வேண்டும். சிறு சிறு காரியங்கள் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னத பாட்டில் ஒரு வசனம் உண்டு, உன்னத பாட்டு 2:15, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குடிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம் திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதே என்று பார்க்கிறோம். குடிநரிதான், சிறுநரிதான் என்று விட்டுவிட்டால் முழு திராட்சை தோட்டத்தையும் சிறழித்துவிடும். அதற்கு முன் அவைகளை பிடித்து அழித்துவிட வேண்டும். லவிகம் பார்த்தோம், மாம்சம் பார்த்தோம், கடைசியாக பாவம். இதனை குறித்து நாம் சபையிலே அநேக செய்திகள் எடுத்தாகிவிட்டது நாம் கேட்டிருக்கிறோம். அநீதி எல்லாம் பாவமே என்று வேதம் சொல்கிறது, அவிசுவாசம் பாவம் என்று சொல்கிறது, நன்மை செய்வது என்னதென்றும் தெரிந்தும் அதை செய்யாதிருந்தால் பாவம் என்று பார்க்கிறோம், தீமை செய்வதெல்லாம் பாவம் என்று பார்க்கிறோம், மேட்டிமையான பார்வை பாவம் என்று பார்க்கிறோம், அகந்தையான மனம் பாவம் என்று பார்க்கிறோம், துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவம் என்று பார்க்கிறோம், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பது பாவம் என்று பார்க்கிறோம், விச்சாரம் அசுத்தம் மோகம் துர்விச்சை பொறாமை பாவம் என்று பார்க்கிறோம். 1 John 3:17, தன் சகோதரனை பகைப்பதும் பாவம் என்று பார்க்கிறோம். அதிக கவனமாக இருக்க வேண்டியது மறைவான பாவங்களுக்கு விசுவாசி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 1886 அந்த காலகட்டத்தில் மைக்கேல் பிளான்ட் என்ற உலக பிரசித்தி பெற்ற சிறு படகில் உலகத்தின் பல பாகங்களுக்கு பவர் போட்டில் சென்று சாதனை படைத்தவர் ஒருவர் இருந்தார். அவர் 1992 அமெரிக்காவில் உள்ள போஸ்டன் துறைமுகத்திலிருந்து அட்லாண்டிக் சமுத்திரம் மூலமாக அவர் பிரான்ஸ் தேசத்திற்கு தன் சிறு படகில் சென்று சாதனை படைக்க மல்டி மில்லியன் டாலரில் ஒரு அதிக தொழில்நுட்பம் கொண்ட ஒரு படகை வாங்கினார். அது எந்ததோர் புயல் சீற்றத்தையும் தாங்கத்தக்கதாகவும், ஏன் அந்த படகு கொடுங்காற்றினால் தலைகீழாக கவிழ்ந்தாலும் அது மீண்டும் நேராக வரத்தக்கதாக அமைக்கப்பட்டிருந்தது, வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதிலே நவீன ஜிபிஎஸ் கருவிகள் அதில் பொருத்தப்பட்டிருந்தன. அது எங்கே எந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கின்ற துல்லியமாக கண்டறியத்தக்கதாக அமெரிக்காவில் ஒரு கண்காணிப்பு மையமும் பிரான்சில் ஒரு கண்காணிப்பு மையம் பொருத்தப்பட்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாளில் தன் சாதனை நிறைவேற்ற அவர் கடந்து சென்றார். அவர் புறப்பட்டு சென்ற 4வது நாளில் தொடர்பு துற்றுமாக அந்த படகை விட்டு நின்றது. ஜிபிஎஸ் கருவிகளும் அது எங்கென்று கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனடியாக அதை எங்கே இருக்குது கண்டறிய விமானங்கள், கண்காணிப்பு விமானங்கள் பறந்து சென்றன தேடுதலுக்காக. 6வது நாள் ஒரு இடத்துல அந்த படகு தலைகுப்புறாக மிதப்பதாக அந்த விமானத்திலிருந்து வந்த செய்தியை கேட்டு மீட்பு படையினர் அடுத்த கப்பலிலே அவர் கடந்து சென்ற பொழுது அந்த மிதந்து கொண்டிருந்த படகு தலைகுப்புறாக இருந்தது. ஏதோ ஒரு பொருள் அதன் பின்பகுதியை அது கிழித்திருப்பதையும் கண்டார்கள். அந்த வீரர் என்ன ஆனார் என்று இன்று வரை தெரியவில்லை.
அந்த படகை மீட்டு கரையில் வந்து அதை சோதனை செய்த பொழுது கடலுக்கு அடியில் இருந்த ஏதோ ஒரு கூர்மையான ஒரு பொருள் அந்த படகின் கீழ்ப்பகுதியை ரெண்டாக பிளந்திருப்பதை அவர்கள் கண்டார்கள். இப்படித்தான் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் அபிஷேகப்பட்டவர்கள், ஊழியத்தில் இருக்கிறோம், நம் விசுவாச படகு ஒருபொழுதும் சேதமடையாது என்று தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது. வாழ்க்கை என்ற கொந்தளிக்கும் கடலில் ஆங்காங்கு மறைவான பாவ பாறைகள் உண்டு, அவைகள் வெளியே தெரியாது. ஆனால் கவனக்குறைவாக இருப்போம் என்றால் அவள் சில வேளையிலே நம்முடைய விசுவாச சிறு படகை கிழித்து சின்ன பின்னமாக்கிவிடும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அவைகள் நமக்குள்ளே தான் இருக்கின்றன. மத்தேயோ 15:19-20. எப்படியெனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இவைகள் ஒருவருக்குள் காணப்படும் என்றால் உண்மையான மனதுடனே தேவ சமூகத்தில் வந்து பாவ அறிக்கை செய்து அவளுக்காக மனஸ்தாபப்பட்டு அவளை விட்டு விட்டு தேவ இரக்கத்திற்காக கெஞ்சுவோம் என்றால் தேவன் அதை மன்னித்து மீண்டும் ஒருவரை பிரகாசிக்கச்சே அவரவராக இருக்கிறார். ஏன்னால் காணாத ஆட்டை போல வழி நடத்தப்படும் பொழுது நம்ம தேடி வரும் நல்ல மேய்ப்பு நமக்கு இருக்கிறார் என்று அருமையாக சாரால் நபர்ஜி பாடியிருக்கிறார்கள். இந்த பாவங்களை நம்மை விட்டு அகற்றி தேவ வல்லமை பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நம் அரும்பெரும் காரியம் செய்யத்தக்கதாக ஜீவத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது எழுப்புதல் தீ நம்மில் உருவாகி நம்முடைய குடும்பத்தை நம்முடைய சபையை உலகிலே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அதை குறித்து கற்காரங்களே கத்திற்கு சித்தமாக இருந்தால் தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. கத்ததாம் இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. நான் ஜெபிப்போம். மைமின் தாப்பனே, இந்த காலை நேரத்திலும் நாங்கள் சபையாக ஒருமித்து கூட முடியாத நிலைமையிலே நாங்கள் இருந்தாலும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக கலந்து கொள்ள பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த வசதிக்காக நாங்கள் நன்றியப்பா. இதன் பின்பாக இருந்த தங்க நேரத்தையும் உழைப்பையும் தியானம் செய்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா. தாப்பனே, இந்த நாளில் தாப்பனே ரட்சிப்பும் மீட்பருமாக கத்ரா இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வன் கொடுத்த வாக்குறுதி குறித்தும் அதனை நீ நிறைவேற்றி எங்களை பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே நிறைப்பதை குறித்தும் தியானிக்க நீ செய்த கிருபைக்காக நேர்த்துக்காக நன்றி சேத்திரம் தாப்பனே. அநேக வேளைகளிலே நாங்கள் யார் என்பதை மறந்து மாம்சமும் மனதும் மேற்கொண்டதினாலே அப்பா நீ கிருபியாக எங்களுக்கு கொடுத்திருக்கும் பரிசுத்த ஆவியை நாங்கள் துக்கப்படுத்தியதையும் அதை தனித்து போக செய்ததும் உண்மைதான் தாப்பனே. தாப்பனே தயவாக எங்களை மன்னிப்பீராக. பரிசுத்த ஆவிக்குள்ளாக இருக்கும் வல்லமையை எங்களுக்குள்ளாக இருக்கும் பரிசுத்தாவுடைய வல்லமையை நாங்கள் மறந்தோம் தாப்பனே. ஜெபத்து நிமித்தம் கிடைக்கும் அந்த வல்லமையை நாங்கள் மறந்தோம் தாப்பனே. எங்களை உறுத்துவிக்க நீங்கள் அப்போ எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்டதை மறந்து ஐயா நாங்கள் இன்பமாக ஜீவித்தது உண்மைதான் அப்பா. தயவாக எங்களுக்கு மன்னிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகம் எங்களை மேற்கொண்டது உண்மைதான். மாம்ச குணத்துக்கு விட்டு கொடுத்தது உண்மைதான். மறைவான துணிரம் விட்டு கொடுத்த உண்மைதான் தாப்பனே. தயவாக எங்களை மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியாவின் புதிதாக்கும் வல்லமையினாலே எங்கள் நினைத்து வரும் நாட்களிலே உமக்குள்ளாக சாட்சியுள்ள ஜீவன் ஜீவித்து பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே அரும்பெரும் காரியம் செய்யத்தக்கதாக எங்களை நிலைநிறுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி சமூகத்திலே முற்றுமாக எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உம்முடைய நாமம் ஒன்றே எங்கள் மூலமாக மகிமைப்பட எங்களை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தாப்பனே. எப்படி ராஜனே தாப்பனே இந்த கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்கும் தேச மக்களுக்கும் தாய் நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பூமியிலிருந்து நீக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவருக்கும் பாய்ந்தோடி ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி தாப்பனே. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய உளேறப்பட்ட இரத்தத்துக்குள்ளாக எங்களையும் சபை பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் நீ மூடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கூடியவர்களை நல்ல சாட்சிகளை கேட்டுமை மையப்படுத்த போகிற கிருபைக்கு நன்றி. நாங்கள் கூடி விரைவில் சபையாக மீண்டும் ஆராதிக்கப்போ நாட்டில் சமைத்து வர செய்ய கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த ஜபத்தை திருக்குமாராக எங்கள் மீட்பெரும் ரட்சகருமாக கர்த்தரே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாதின் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் அன்யோன்யவர்த்தலும் நம் அனைவருடைய இன்றும் எப்பொழுது இருப்பதாகவே. என் ஆத்மாவே கத்ரி ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பஸ்தாமதி ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்ரி ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல பாங்களையும் மறவாதே. ஆமென். கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக.